ராசி லக்னத்திற்கு 2 இடத்தோடு குரு இருக்கும்போது அவர் அங்கே வந்து வங்கித்துறை, சொல்லிக் கொடுத்தல், நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை போலவே ஒருவர் சட்டத்துறையில் இருக்க வேண்டுமானால் ராசி லக்னத்திற்கு 2 குருவும் சனி சுபத்துவமாகவும் தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறீங்க. சில விதிகளை சொல்லுகிறீர்கள், ஆனால் அதற்கான சில நிலைகளை வந்து விளக்கி ஒரு மாதிரியாக சொல்ல மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. ஒரு உதாரண ஜாதக அமைப்புகளை கொண்டு அதை பற்றி விளக்கும்போது, அதாவது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பின் அடிப்படையில் 2 குரு தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு வங்கித்துறை, வட்டிக்கு விடுறது கூட தான், சீட்டு பிடிக்கிறது, வட்டிக்கு விடுறது, வங்கித்துறையினாலே அந்த வட்டிக்கு விடுகிறது, வங்கியுடைய பணி என்ன, இது பண்ணுறது, அதாவது வட்டிக்கு விடுதல். தனியாரும் வட்டிக்கு வர்றாங்க, அவங்களுக்கும் 2 சுபத்துவமாக இருக்கும். அப்போ வங்கியில் வேலை செய்கிறதுக்கும் இதுக்கடுத்து நுணுக்கமாக போயிடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஜாதகத்தை விளக்க போகிறேன். 2 சனி சுபத்துவமாக, குரு சுபத்துவமாக ஒருவர் தொடர்பு கொள்ளும்போது சட்டத்துறையில் இருப்பார். அதிலும் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு அமைப்பு, அதாவது 2 குருவும் சனியும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அப்போ சட்டத்துறைக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறேன், 2 குருவும் சனி சுபத்துவமாகவும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதின்னு சொல்கிறேன். இந்த விதியை வந்து நீங்கள் வந்து, நான் கிட்டத்தட்ட 1000 ஜாதகங்களில், 1000 வக்கீல்கள், 1000 நீதித்துறையைச் சேர்ந்தவருடைய ஜாதகங்களில் முழுக்க முழுக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசு வங்கி இது நீதித்துறையில் ஒரு சம்மந்தப்பட்டவருடைய அமைப்பில் இருந்ததுனால நிறைய பேருடைய ஜாதகங்களை வாங்கி உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இதை சொல்லியிருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் வந்து என்றைக்குமே நிலையானது. எத்தனை ஜோதிட முறைகள் வந்தாலும் சரி, சார அடிப்படையில், இந்த அடிப்படையில், கேபி சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்னு வந்தால் கூட, இப்பொழுது நான் சுபத்துவ சூட்சுமவுகள், பாபத்துவ அமைப்புகளில் சொல்லக்கூடிய விதிகள் 100% சரியாக இருக்கும் என்பதை அடிக்கடி உதாரண ஜாதகங்களோடு நிரூபிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்கள் இந்த வீடியோவில் யாராவது ஒருவருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கும் ஒரு வழக்கறிஞராவது, ஒரு நீதிபதியாவது தெரிந்திருக்கின்ற நிலைமையில் அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீர்களே, ஆனாலும் நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் ராசி லக்னத்திற்கு 2 நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த அமைப்பு மிக மிக தெளிவாகவே இருக்கும். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா எப்படி இவருடைய இப்போ முதல்ல இருக்கின்ற ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன இங்கே பார்த்தோமே. ஆனால் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அமைப்பில் லக்னத்திற்கு 2 குரு அமர்ந்து ராசிக்கு 10, அதே குரு சனி சுபத்துவமாகணும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சனி சுபத்துவமாகாமல் நேர்வலுவாக இருந்தால் இதில் சற்று வந்து முரண்பட்ட அமைப்புகள் வந்துவிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் பார்வையில் கூட டிகிரிக்கு நெருக்கமாகவே இருக்கின்றன. அதாவது குரு தன்னுடைய 5 பார்வையால் சனியை மிக நெருக்கமாக பார்த்து சுபத்துவப்படுத்துவார். ஆக அந்த அமைப்பில் ராசிக்கு 10 குருவும் சனியும் பார்க்கிறார்கள். லக்னத்திற்கு 2 குரு அமர்ந்திருக்கிறார், ராசிக்கு 2 சனி பார்க்கிறார். நான் சொல்லுகின்ற இந்த லக்னம் ராசிக்கு 2 அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம். இங்கே சனி குருவின் 2 அல்லது 3 டிகிரி பார்வைக்குள்ள அதிகமான சுபத்துவத்தை அடைந்து என்ன வித்தியாசம், வங்கித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போது விளக்க போகிறேன். இல்லை ஒருத்தர் லா படிக்கிறதுக்கும், ஏன்னா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு சனி இணைவு, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சனியும் குருவும் இணைந்திருக்கிறார்கள், ஆயினும் அவர் சட்டம் படிக்காமல் வங்கித்துறையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன,